அம்மாவுடைய சலாம் அலைக்கும், வணக்கங்கள். சேலம் மாவட்டம் தேவூர் புளியம்பட்டியைச் சேர்ந்த சிவனடியார் சரவணன் தற்கொலை பண்ணது வந்து மிகுந்த வேதனை அளிக்குது. ஆனால் அவர் தற்கொலை பண்ண விதம்தான் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த புளியம்பட்டியைச் சேர்ந்த எஸ்ஐ வந்து அவங்க குழந்தைக்கு முன்னாடி வந்து அவரை வந்து அடித்து அவமானப்படுத்தினது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நான் கேட்குறேன், அவர் என்ன பண்ணார், ஊழல் பண்ணாரா இல்லை திருடினாரா இல்லை யாரையாவது ஏமாத்தினாரா இல்லை அவர் மேலே ஏதாவது வழக்கு பதிவு தான் இருக்குதா, என்ன காரணத்துக்கோசம் ஆண்டனி மைக்கேல் எஸ்ஐ வந்து அவரை அவமானப்படுத்தினார். இன்னைக்கு அவர் வந்து அந்த அளவு வந்து பெரும்பாலும் அடித்து அந்த பெரம்பு உடையிற அளவுக்கு வந்து அவரை துன்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவர் தற்கொலை செய்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு இனி யார் பாதுகாப்பு? அவர் மேல எந்த ஒரு குற்ற வழக்கம் இல்லாத போது அவரை அடிக்கிறதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? எங்க போனாங்க தமிழகத்துடைய அரசியல்வாதிகள்? இன்னைக்கு ஒரு சாத்தாகுளம் விஷயத்துல வந்து பினிக்ஸ்க்கு எதிராக வந்து எவ்வளவு குரல், எவ்வளவு இந்தியா முழுவதும் வந்து குரல் கொடுத்தாங்க, அவங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து நஷ்டஈடு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த அளவு போராட்டம் பண்ணவங்க ஏன் ஒரு அப்பாவி வந்து ஒரு சிவன் பக்தன் முறை இருந்ததுக்கு வந்து ஏன் ஆதரவு கொடுக்கலன்னா என்னுடைய கேள்வி. காவல்துறை கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இந்த எஸ்ஐ கைதுபட வேண்டும், கைது செய்யண்டே அவன் அவரை, அவனால சிபிஐ விசாரணை தேவை. இன்னைக்கு இந்த மாதிரி அராஜகம் பண்றதால்தான் போலீஸ் மேல வந்து நம்பிக்கையே இல்லாம போகுது. தயவு செய்து வந்து இவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அதாவது இன்னைக்கு என் சகோதர சகோதரியில் தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா குடி, விபச்சாரம், ஊழல், கடத்தல், கொலை, கொள்ளை எக்கச்சக்கமாக வந்துருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க எல்லாருக்கும் வந்து பண்ணுறவங்கெல்லாம் இன்னைக்கு சுதந்திரமாக திரியிறாங்க. ஆனால் ஆன்மீக பண்ணுறவங்கள வந்து ஆன்மீக பண்ணுவாலும் சரி, இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண வந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு வரவேற்பே வந்து வேற மாதிரியா இருக்குது. நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை அரசியல் ஆக்குறாங்க. இவங்க அரசியல் இவங்க யாரெல்லாம் வந்து திருட்டுத்தனம் பண்றாங்களோ வந்து என்ன பண்றாங்க, அவங்கள நல்லவங்க வந்து அந்த இடத்துல சித்தரிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாடே சீரஞ்சி போயிருக்குது. காரணம் நான் கேட்கிறேன், இந்து சகோதரர்கள்ட்ட ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்க. நான் வந்து பகீரங்கமா சொல்றேன், இந்த இடத்துல பகீரங்கமா சொல்றேன். இன்னைக்கு வந்து 50-100 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க சுயலாபத்துக்கோசம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இந்துக்களை பிரிக்கும் போது அவங்க கிட்ட ஒற்றுமை இல்லாத போது இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஆதாயம் தேவைப்படுறதால அவங்க சுயநலத்துக்கோசம் அவங்க தேசத்தில் இருப்பாங்க. இது இந்து மதத்துல மட்டும் கிடையாது, இஸ்லாமிய மதத்திலயும் இருக்குது. இன்னைக்கு ஒரு 50-53 ஜமாத் இருக்குது. எதற்கு? நான் கேட்கிறேன், எல்லாருமே வந்து மக்களுக்கு சேவை பண்றதுக்கு தானே. அப்ப இத்தனை மக்கள் சேவை பண்ணத்துக்கு இத்தனை கட்சிகள் எதிர்க்கு, இத்தனை ஜமாத்துக்கள் எதிர்க்குதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கு தேவை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த சமுதாயமே அழிஞ்சின்னு வருது, இந்த குடியாலையும் இந்த ஊழலாலையும். இன்னைக்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதற்கு தேவை ஆன்மீக அரசியல். ஆன்மீகத்தால வந்து கட்டுப்படுத்த முடியும் அனைத்து குற்றங்களையும், விரட்டடிக்கப்படும் அனைத்து அரசியல்வாதிகளும், தீய அரசியல்வாதிகளும் விரட்டடிக்கப்படும். நம்மளால விரட்ட முடியும். ஆனா அதற்கு என்ன தேவை? நம்ம ஒற்றுமை தேவை, நமக்கு நம்ம வலிமை தேவை. ஆனா அதை நம்ம பண்றோமா? 2000-3000 கொடுத்து அவன் பின்னாடி போயிட்டு அவனுக்கு வந்து ஓட்டு குத்து ஓட்ட போட்டுட்டு 5-10 வருஷம் அவனை ஆள விடுறீங்க. 50-60 வருஷமா நாட்டு அழிவு வந்து நீங்க வந்து நல்லவன் சொல்றீங்க. ஆனா நல்லது பண்றவன வந்து நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் எதிர்க்கிறீங்க. ஏன் மக்கள் கேட்கறீங்களா? நீங்க கேட்க வேணாம், சிந்திங்க, அது போதும். இப்ப கூட வந்து நான் ஒரே விஷயத்தை கருத்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க சொல்ற பேச்சை நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு வந்து சுயமா அறிவு இருக்குது, சிந்திங்க, செயல்படுங்க, இந்த நாட்டை வலிமையான ஒரு பாதையை கொண்டு போங்க. என் அன்பு வேண்டுகோள் அதுதான். அதே நேரத்தில் கடைசியா மறுபடியும் நான் இடத்துல வலியுறுத்துறேன், எஸ்ஐ ஆண்டனி மைக்கேல் மேல சிபிஐ விசாரணை தேவை. அந்த சிவனடிய பக்தன் சரவணனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அவர் குடும்பத்துக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி செய்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் தான் என்னுடைய அன்புகளின் வேண்டுகோள். ஜெய்ஹிந்த்.